இந்த வீடியோல நம்ம வீட்டுக்கு தேவையான சம் ஹவுஸ் ஹோல் சப்ளைஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் அண்ட் சம் ஃபேஷன் ஹால் எல்லாமே பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மவுஸ் பேட் தான். இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். இதை நீங்க எந்த இடத்துல மவுஸ் நிறைய வருதோ அந்த இடத்துல வச்சு நீங்க அதை ட்ராப் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து இருக்க இடத்த வந்து நம்ம கை படவே கூடாது, பட்டிஷனா ஒட்டிக்கும். ஸோ இது வந்து பார்த்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த ராட்டை வந்து இல்லை வந்து நீங்க பள்ளி பிடிக்கிறீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது வெஜிடபிள் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் அது மாதிரி ஏதாவது அது மேல ஊத்தும் போது அந்த கம் வந்து போயிடும். நான் வந்து பள்ளி பிடிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஸோ பின்னாடி பக்கம் இதை நான் செவத்துல ஒட்டுறதுக்காக ரெண்டு பக்கம் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பள்ளி வேணாலும் பிடிக்கலாம். நான் வந்து ஒன்று வந்து ஒரு நாள் மாட்டிடுச்சுன்னா அந்த கார்னர் மட்டும் ஏதாவது குச்சி வச்சு லைட்டாக தள்ளி விட்டுட்டு மற்றது அப்படியே அதே இடத்துல வச்சுருவேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வச்சு நீங்கள் அந்த ரூமில் எவ்வளோ பள்ளி இருந்தாலும் பிடிச்சிடலாம். ராட்டே வந்து இது நல்லா பிடிக்குது. ஸோ இப்போ நான் வாலில் வந்து அதை நல்லா ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் டேவே பாருங்கள் ஒரு லிசார்ட் மாட்டியிருந்தது. நைட்டு தான் நிறைய லிசார்ட்ஸ் வரும். இதை இன்னொரு நாள் கழிச்சு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 1 வீக் வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஆர்கனைசர். இது வந்து ஸ்டோரேஜ் ஷெல்ஃப். இது நீங்கள் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இல்லை கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீலில் வந்திருக்கு, கம்ப்ளீட்லி சேஃப், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று வந்து இது ரெண்டு செட்டாக கிடைக்கும், தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரேராக யூஸ் பண்ணுற லெகின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அடிக்கடி எடுக்கிறதும் கீழே வந்து எப்பயாவது எடுக்கிற கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது வந்து ரொம்ப களையவே களையாது, அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் ஆகிற ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இதை நீங்கள் வந்து வெளியில் வச்சு கிராஃப்ட் சப்ளைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் கிளாத் சின்ன சின்னதாக இருக்கிறது, ஸ்கார்ஃப், குட்டி குட்டி சாக்ஸ்லாம் கூட போட்டு வைக்கலாம். ஸோ இது நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒன்று மேலே ஒன்று கூட அடுக்கிக்கலாம். நான் வந்து ஹெல்த்ரி கூட வெஜிடபிள்ஸ், ஜிஞ்சர், கேரட், அம்லா போட்டு வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர்பான ஆர்கனைசர். இதில் வாலில் கூட மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நான் வந்து உட்டில் வாங்கியிருக்கேன். நீங்கள் இது மெட்டல்லையும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு லிங்க்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ், கிராஃப்ட் சப்ளைஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து காஜல் வந்து நல்ல லாங் ஸ்டே இருக்கணும், அதே சமயம் அஃபோர்டபுளாக இருக்கணும், சீப்பாக இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது சாம்பர் காஜல். இது வந்து என்னோடய செகண்ட் பேக். செம வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்பாஞ்ச் ப்ரூஃப் ஆல்சோ. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ஒரு வாட்டி திருவிட்டு ப்ராடக்ட் வந்து அப்படியே இருக்குது, என்னால் மறுபடியும் உள்ளே தள்ள முடியல, லிப்ஸ்டிக் மாதிரி இதில் வந்து ட்விஸ்ட் மெக்கானிசம் வந்து 1 வே மட்டும்தான் பண்ண முடியும், 2 வேஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதனால் ப்ராடக்டை சும்மா 1 வேல அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கேப் போட்டுடணும். ஏன்னா இது வந்து ஹைஜீன் பர்பஸ்க்காக, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து 1 வே ட்விஸ்ட் மெக்கானிசம் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம க்யூட்டான கிஃப்டிங் பர்பஸ் இல்லைனா நீங்கள் நிக்கல் ஃப்ரீ அதாவது ஸ்கின் அலர்ஜி இல்லாத நெக்லஸ் பீஸ் செட் வேணும்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். இது ரொம்ப சீப் தான், 200 ரூபீஸ் தான். இதுலேயே 2 லைன், 3 லைன் அந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு 4 லைன் வாங்கியிருக்கேன். சிம்பிளான ட்ரெஸ்க்கு இதை போடும்போது நல்ல எலகண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான், ஹேர் ஃபிளர் பிராண்டோடது. இதில் நல்ல முத்தெல்லாம் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பேர்ல் ஃபினிஷ் இருக்குது. இதை பின் பண்ணுறதுக்கு அவங்களே கூட ஒரு 5 பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். போனிடெயில் வச்சுட்டு சுற்றி சர்க்கிள் போடுற மாதிரி, ஸோ எந்த மாதிரி வேணால் நீங்கள் அதை பின் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு மெலிசான கம்பி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்வெட் பேட் வாங்கியிருந்தேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா சில்க் பிளவுசஸில் நமக்கு அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட சீக்கிரமாக நஞ்ச மாதிரி ஆகிடும், டியர் ஆகிற மாதிரி நிறைய ஆகிடும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் ஸ்வெட் பேட் ஸ்டிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து லாங் லைஃப் இருக்கும், அதே மாதிரி ஸ்மெல் வராது. நீங்கள் ஒயிட்டில் ட்ரெஸ் போடுறீங்க, எனக்கு எல்லோ கலரில் ஸ்டெயின் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாலும் நீங்கள் இந்த ஸ்வெட் பேட் வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல் பேக்கிங்கில் வந்திருக்கு. நான் ஏற்கனவே இந்த பிராண்டோட மென்ஸ்ட்ரல் கப் வச்சுருக்கேன். இதை நான் உள்ளே ஒட்டி வச்சிடலாம். நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே ஒட்டி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணலாம். இந்த இடம் எடுத்துகிட்டு நீங்கள் பின்னாடி இருக்க டிஷ்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க.
நல்லா ஃபார்மாக இருக்கும், இது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சாரீ போடும்போது ரொம்ப வேர்த்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஃபீல் பண்ணுவீங்க, இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அமேசான்லேருந்து ஒரு ஃபிலிப்ஸ் ஓடிஜி கிடச்சிது. ஆக்சுவலி மைக்ரோவேவ் அவன் விட நீங்கள் ஓடிஜி தாராளமாக வாங்கலாம், பிகாஸ் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது 4-5 பீப்புளுக்கு சமைக்கிற மாதிரி 25 liters கெப்பாசிட்டி இருக்கு. இதோட டெக்ஸ்டரும் பர்ஃபெக்டான குக்கிங் கிடைக்குது. அதே மாதிரி 90 minutes இதை தானவே ஆஃப் ஆகிடும். வாரண்டி வந்து 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ அவனோட திங்ஸ் எல்லாமே இந்த நெல்கமர் பிராண்டோட பிளாஸ்டிக் கபோர்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கேபினெட்டோட கலர் வந்து வெதர்டு ப்ரௌன் அண்ட் பிஸ்கட். இது கிட்டத்தட்ட ஒரு 6 feet மேலேயே இருக்குது. இது நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கிறோம், பட் மேனுவல் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 5 shelf இருக்கிறனால நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் ரேர்லி யூஸ்டு திங்ஸ் எல்லாமே, கிச்சனோட சப்ளைஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதே நீங்கள் பெட்ரூமில் இல்லை நியூபார்ன் பேபி யாராவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் குழந்தையோடது. அதே மாதிரி அது அவங்க க்ரோ ஆனதுக்கப்புறம் அவங்களோட புக்ஸ் அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில அக்சசரிஸ் எல்லாமே காருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டியூவல் அடாப்டர், இது போட் பிராண்டோட டியூவல் போட் ரேபிட் கார் சார்ஜர். சீக்கிரமாக இதை சார்ஜ் ஆயிரும். இது கூட ஃப்ரீயாக வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 years வாரண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்த பீஸ் எனக்கே வந்து ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து உடனே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் ரெண்டுமே சப்ளை ஆகுது. இதிலே வந்து பில்டின் சேஃப் கார்டு மெஷர்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் கம்ப்ளீட் சேஃபாக இருக்குது. ஒரே டைமில் 2 சார்ஜர் பிளக் பாயிண்ட்ஸ் நீங்கள் பிளக்இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மொபைல் ஹோல்டர். இதில் வந்து 2-step லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ தான் நீங்கள் எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 360 degrees ரொட்டேஷனும் இருக்குது. இதோட க்ரிப் வந்து சொல்லி ஆகணும், செம்ம அமேசிங்காக இருக்குது. அதே மாதிரி இதை நீங்கள் மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ மறுபடியும் கூட செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்ஷன் கப் கொடுத்துருக்காங்க. சக்ஷன் கப் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அந்த சக்ஷன் கப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கைப்படாமல் தொடச்சி துணியில் நீங்கள் மறுபடியும் வந்து அதே இடத்துல ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 100% நேச்சுரல் அண்ட் சேஃப் ஆன டிஷ்யூ பேப்பர். இது யூஸ்வலாக நீங்கள் வெட் வைப்ஸ் விட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும், பிகாஸ் அதில் வந்து சில சமயம் ஆல்கஹால் இருக்கும். இது நீங்கள் கார் இன்ஸ்டண்ட்டாக துடைக்கிறதுக்கு, பெட்ரூமில் முக்கியமாக எனக்கு கண்ணாடி துடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவர் பர்ஃப்யூம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இது வெரி மைல்டாக இருக்கும், அதே விட லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப நேரம் நமக்கு தாங்கும். அதே சமயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்ஃப்யூம். இதில் பேசில் லாவெண்டர் எல்லாமே இருக்குது. காம்போ ஆஃபருங்கனால ஆக்சுவலி டியோட்ரண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலி ஐ டோன்ட் ப்ரிஃபர் டியோட்ரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சேரோட ஹேண்டில் உடஞ்சிருந்தது, அதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அந்த 2 holes நடுவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஹேண்டில் உடஞ்ச கைப்படியில் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு, பிகாஸ் நீங்கள் அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டீங்கன்னா கையில் கிழிச்சிக்குவாங்க. அடுத்தது மேக்ஸ் பிராண்டோட ஒரு கேன்வாஸ் ஷூ. இதில் ஒரு கான்ட்ராஸ்ட் ஹீல் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த லேஸ் வந்து ஆக்சுவலி வந்து சாட்டன், அதனால சீக்கிரமாக ஸ்டெயினும் ஆகலை, ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஷூ யூஸ் பண்ண பண்ண நமக்கு மேலே பொசு பொசுன்னு வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் ட்ரிம்மர் யூஸ் பண்ணணும். அது நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதே நிறைய கலர்ஸ் இருக்கு, நீங்கள் லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மைக்ரோஃபைபர் டஸ்டர் என்னோட வாங்கியிருந்தேன். அது வந்து அக்காவுக்கு வாங்கினது. நீட்டா எவ்வளோ அழுக்கு எடுத்திருக்கு பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒயர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இதில் யூனிவர்சல் சாக்கெட் இருக்கு, அதனால எல்லா பிளக் பாயிண்ட்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆன் ஆஃப்ல இருக்கான்னு சொல்றதுக்கு எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இந்த ஆரோ காட்டுற ஒயர் பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரௌன் அண்ட் ஆல்சோ பிளாக் கலரில் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேபிள்குள்ளே நிறைய பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஹைட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பின்குள்ளே வச்சு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த பென்லேருந்து நான் இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ கேனான் பிரிண்டர் இருக்குது. இந்த பிரிண்டரோட ரிவ்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதிகளுக்கும் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்கனால நான் பிரிண்டர் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணேன். See you all in another video. Bye bye. கைட்டு இப்போ வச்சீங்கன்னா கைட்டு வீக்காது அது கழுந்து வந்துடும்.